எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையம் சந்தத்தில் பார்க்க போகிறது இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தை சிபிராஜ், ரம்யா நம்பீசன், வரலட்சுமி சரத்குமார், சதீஷ், அப்புறம் யோகி பாபு, அப்புறம் இவங்களாம் நடிச்சு வெளிவந்த சத்யா படத்தை பற்றி தான். சத்யா படத்தை பார்த்தீங்கன்னா மியூசிக் சைமன் கிங். இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லிக்கணும், இந்த படத்தில் வந்து நம்மளுடைய கார்த்திக் கிருஷ்ணா வசனகர்த்தாவாக எழுதியிருக்காரு. ஒரு சகவீவராக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படத்துக்கு அவர் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சிபிராஜோடைய லைஃப் கேரியரில் ஒரு த்ரில்லிங்கான பர்ஃபெக்டான படம். ஒரு சில படங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த படம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு இந்த படத்துக்கு ஒரு டேக்லைன் ஒன்று வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, நீ விதைத்த விதை நிச்சய முனை வந்து சேரும் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த படமும் இருந்தது. ஏதோ ஒரு இடத்த கண்டென்ட்டை சூப்பராக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரம்பீசன் நம்பீசன் அடித்து ஒரு ஒரு அழகாக போச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாபு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதுதான் அவ்வளோதான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். சதீஷி ஒரு நல்ல கேரக்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் கம்மியாக இருக்கிறதா தான் ஃபஸ்ட்லேயே அவங்க பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். பட் சிபிராஜ் த ஒன் மேன் ஆர்மியாக படத்தை ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு போகிறாரு. அவர் கையிலேயே படம் இருக்குது. படத்தினுடைய மெயின் கான்செப்டை ரம்யா நம்பீசன் வச்சுருக்காங்க, ஒரு சைடு வரலட்சுமி வச்சுருக்காங்க. வரலட்சுமிக்கு இந்த கேரக்டர் ஒரு இன்டென்சிவ் கேரக்டர். பரவாயில்ல, அவங்க நிறைய படத்தில் இப்போ வர வர வந்து கொஞ்சம் சூப்பரான கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஹீரோயின் தான் அப்படி இப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு குட் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறது உண்மையிலே ஒரு நல்ல படங்களுக்கு, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு சாங் கூட செம சாங்கு. பட் பிஜிஎம் தான் ரொம்ப பட்டை விட படத்தில் வந்து மியூசிக்ஸ் செம. சில இடத்துல வந்து ஃபீல் பண்ண வைக்குது, சில இடத்துல அந்த த்ரில்லிங்கை உணர வைக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டைலாக்ஸும் கார்த்திக் கிருஷ்ணா டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருக்குது. இந்த படத்துக்கு மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் யாரும் எதிர்பார்த்துறாங்க நான் இந்த அளவுக்கு சொல்கிறதால. பட் நல்லா இருக்குது, சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காப்புல படத்துக்கு தகுந்த மாதிரி. டைரக்டரோட டைரக்ஷன் சூப்பர், செம்ம ஸ்க்ரீன் பிளே. ஒரு நார்மல் இந்த மாதிரி கதையை பார்த்துருப்போம், தொடங்கி போகிற குழந்தை தன் கண்டுபிடிக்கும் மாதிரி நிறைய ரிசர்ச்சிங் மிஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இது கொஞ்சம் கிரிப்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஒன் டைம் கன்ஃபார்மாக நல்லா வாட்சபிள் படம், எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்தாக்கா. முக்கியமாக வந்து ரம்யா நம்பீசனோட ஆக்டிங் நல்லா செம ஆக்டிங், சீரியஸான ஃபேஸு, க்ரைங் ஃபேஸு நல்லா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிபிராஜோட ஆக்டிங்கும் செம ரோல், சான்ஸே இல்லை. அப்படியே அழகாக கொண்டு போகிறாப்புல சில சில விஷயங்கள் இந்த படத்தில் சின்ன சின்ன மைனஸஸ் இருக்குது. ஒரு சினிமேட்டிக்கான விஷயம், அவ்வளோ போலீஸ் இருக்குது, இவர் இப்போ இப்படி உள்ளே வந்துட்டாங்க, போலீஸை யார் அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல, சில இருக்குது. பட் அது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் இந்த படத்துக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன மைனஸஸ் இருக்குது. அந்த மைனஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படம் கான்செப்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சில பேர் சொன்னால் அந்த படம் வந்து ஏதோ ஒரு படத்தோடைய கன்னட படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் மாதிரி எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அந்த படம் பார்த்ததில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலி போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லரோட பார்க்குற ஒரு படம். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு, போய் பாருங்கள். சிபிராஜுக்கு இதே மாதிரி படங்கள் வரணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி அந்த மியூசிக்ஸ், டைலாக்ஸ், டைரக்ஷன் எல்லாமே சூப்பர். சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஒரு ஷார்ட் பட்ஜெட் படமாக தான் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். நல்லா ஒரு திருப்பி நல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு விமர்சனருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா.